உன் கூட குடும்பம் நடத்துறது வேற எங்க அம்மா வீட்லயே போய் வாழ. இந்த வேலை செய்யறது சம்பளம் தான் லைன் பண்றத. சம்பளத்தை நீயே வெச்சுக்க. போய் நான் சொல்ல வெச்சுக்கல. ஜபா என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ திரும்பி வருவா நீ வெச்சுக்கற உன்ன. ஆ மேடம் மேடம் என்ன பண்றீங்க மேடம் என்ன பண்றீங்க? மேடம் என்ன காரியம் பண்றீங்க? என்ன தடுக்கண்டா? எங்க மேல அந்த குருவாயூரப்பனுக்கு இறக்க இல்ல. நாம இந்த லோகத்துல வாழ வழி இல்ல. ஏய் இல்ல. உன்னை வெச்சு நான் காப்பாத்துறேன். வெச்சு என்ன? உன்னை வேலைக்கு வெச்சு நான் காப்பாத்துறேன். ஆமா உனக்கு என்ன வேலை தெரியும்? சமையல் பண்ணும், பாத்திரம் விளக்கும், துணி துவைக்கும். வேலைக்காரி அப்படின்னு சொல்லாம சொல்ற நீ. ஓடி போன என் பொண்டாட்டி ஓடி போனவளாவே இருக்கட்டும். நீ என் கூட வா. அப்ப என் தம்பி? தம்பி தானே, அவனை கூட்டிட்டு வா. அரசு ஊழியர் டிஸ்மிஸ், அரசு அறிவிப்பு. வா. என்ன வாத்தியார பொண்டாட்டி போனோட புதுசா உள்ள ஓடிட்டு வந்துட்டியா? ஓட்டிக்கிட்டு வரல, கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன். பாவம் தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணுச்சு. நான் தான் சமாதானம் பண்ணி வீட்டு வேலைக்காக கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன். ஏமா நானும் வீட்டு வேலைக்கு ஆள் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன். என் வீட்டுக்கு வேலைக்கு வர்றியா? சார் வீட்டுக்கு மாத்திரம் இல்ல, எல்லார் வீட்டுக்கும் வேலை செய்யலாம். நான் நல்ல ஜோலிக்காரியான. வலது கால எடுத்து வச்சு உள்ள போ. நீ யார் கண்ணுல வேணாலும் படலாம், ஆனா அந்த மூணு பேர் கண்ணுல மட்டும் படவே கூடாது. ஓகே வா 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 வா. கட்ட பண்ணாட்டே ஒழுங்கா வச்சு வளர்த்துறல, இவ்வளவு வச்சே தான் வளர்ப்பறான். அவன் வாழ்றானோ இல்லையோ, அவளை வச்சு நாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தே தீரணும். ஓலவளுக்கு நீ ட்ரை பண்ணு, ஓலவளுக்கு நீயும் ட்ரை பண்ணு, ஏலவளுக்கு நான் ட்ரை பண்றேன். ஓகே. நம்ம மூணு பேர்ல யாருக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆனா அந்த உளறுவாயனுக்கு மட்டும் கிடைக்கூடாது, அதுல உறுதியா இருக்கணும். என்னடா தண்ணி வரலையா? காலையில இருந்து அடிச்சிட்டு இருக்கேன், தண்ணி வரவே இல்லைங்க. நான் அடிச்சு பாக்குறேன். ஒரு அழகான பொம்புல கஷ்டப்பட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கு, நீ கொஞ்சம் அடிச்சு கொடுத்தா என்னையா? ஏய் வேண்டாம், நானே அடிச்சுக்கிறேன். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? உனக்கு மாசம் 1000 ரூபாய் சம்பளம். ஓகே பிள்ளை குட்டி பெத்துக்கிட்டு ஓடி போலாமா? எதுக்கு நான் அடிச்சுங்க? உன்னை எது கூட்டிட்டு வந்தேன்? இப்பதான் வந்திருக்கேன், எனக்கு தெரியும். இனிமே அவன் செய்யற வேலையெல்லாம் நீ தான் செய்யணும். ஓகே சரிண்ண. ஓமன குட்டி உங்க பொண்ண கைகள் புடவையில் படலாமா? உட்காருங்க, ஜாக்கெட் பிராண்ட் துவைச்சிடுற. இதுக்கு முன்னால நீங்க லாண்டரி கடை வச்சிருந்தீங்களா? உங்களை பாத்துக்கிட்டே இருக்கலாம். ஐயோ வீட்ல கரிச்சி கூட துவைச்சதுல இங்க வந்து பாவாடை துவைச்சிட்டு இருக்கியா? வா வா யாரு, வா உன்ன பேசிக்கிறேன் வா. அச்சுச்சோ இதெல்லாம் எதுக்கு நீங்க பண்ணணும்? ஞானே பண்ணிப்பேன்ல. நாங்க தான் கழுவோம். என்ன மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லு. இந்த அண்டா குண்டா இந்த வீடு எல்லாத்தையும் கழுவி சுத்தமா பாத்துக்கிடுவோம். சம்மதமா சொல்லு. முதல்ல இத சுத்தம் பண்ணுங்க, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். ஓமன குட்டி இந்த ஏத்தம்பளம். ஓமன குட்டி உனக்காக பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கிறேன், உள்ள வா சாப்பிடுவோம். ஏய் நான் என்ன பழமும் இயா பிரியாணி வாங்கி கொடுத்து நான் வயிறு நிறைய கழிச்சு. நான்தா நான்தா. அப்ப இந்த பிரியாணி யார் சாப்பிடுறத? முடிஞ்சா நீங்கள் கழிக்கோ, இல்லங்க வேஸ்ட் செய்யாண்டா. நாய்க்கு போடு. நாய்க்கா? உள்ள வா பேசிக்கிறேன், பாத்துக்கிறேன். ஆ ஆ அடியே தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக போறவன சம்சாரி ஆக்கலாம்னு கூட்டிக்கிட்டு வந்தா அடுத்தவங்களோட ஜட்சாவா பண்ற? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வேண்டாம், என்ன ஒண்ணும் செய்யல. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. வேண்டாம். ஆ
ஐயா ஐயா, என் கருப்பு போயிருச்சு, என்ன கருப்பு புட்டாள, இனிமே நான் எப்படி உயிர் வாழ்வேன், நான் சாகத்தான் போறேன், நான் சாகத்தான் போறேன், என் கருப்புக்கு கலக்க வந்து என்னை கருத்து விட்டு போறாள, என்னை கருத்து விட்டு போறாள, என்ன கருத்து புட்டாள, என் கருப்பு பறி போயிருச்சு, இந்த விஷத்தை குடிச்சு நான் சாக போறேன், அவசரம் போட்டு குடிச்சாதீங்க, சும்மாடியா குடியா, என் கற்ப கலகப்படுத்தினவளை சும்மா விட மாட்டேன், இந்த பஞ்சாயத்து மட்டும் சரியான தீர்ப்பு சொல்லல, உங்க முன்னாடி தற்கொலை பண்ணி செத்து போயிருவேன், ஏமா ஒரு ஆம்பளை பொம்பளை மேல இப்படி ஒரு புகார் சொல்றான், நீ என்ன சொல்ற, ஐயோ ஆயால் பரையினது நம்பாதீங்க, சுத்த போய் சொல்லுது, பாக்யராஜுடைய முந்தான முடிச்சு படத்துல நீங்க தான் ஒரு தீர்ப்பை வழங்கினீங்க, அதே மாதிரி ஒரு நல்ல தீர்ப்பை இன்னைக்கு நீங்க எனக்கு வழங்கணும், அன்னைக்கு என்ன தீர்ப்பு சொல்லுமோ அதே தீர்ப்பு தான் இன்னைக்கு சொல்லி ஆகணும், ஆமா என்னைக்கு பஞ்சாயத்து ஆரம்பிச்சதோ அன்னிலிருந்து இன்னை வரைக்கும் இதே தீர்ப்பு தானே சொல்லிட்டு இருக்கிறோம், அப்படின்னு அதையுமே சொல்லிடுவோம், பொம்பளைக்கு ஒரு கற்பு ஆம்பளைக்கு ஒரு கற்புன்னு பிரிச்சு பார்க்காம சீக்கிரமா தாலி கட்டு ஏற்பாடு பண்ணுங்க, சரிப்பா நீ தாலி கட்டு, என்னடா இங்க கூட்டம் எதுக்குற பஞ்சாயத்து, என்ன எல்லா பேரும் திருதல் முடிக்கானுங்க, என்ன அப்படி பாக்குறீங்க, இவைய சம்சாரம் தாலி கட்டு சம்சாரம், அப்படி போடு, மயக்கிவானுங்க பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாறு, பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாறு, பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகளி, அவரா பாட்டா படிக்கிட்டு இருக்க, உனக்கு வைக்கலண்டா வேட்டு, வேற எழுத்து தெருவில் விட்டுற வேண்டியதான், காசு யார் கையில வாங்கறதுன்னு தெரியலையே, கோவிந்தா சிதம்பு நீங்க பணத்துக்கு முன்னால சங்க ஒதுக்கிட்டு இருக்க, அங்க அக்கா பையன் மனோவரன் அஞ்சலி அம்மாவுக்கு மச்சு பண்ணிட்டு இருக்கான்,
ஐயோ ஏண்டா, நான் பச்சைக்கிளி மாதிரி வளர்த்தேன் பொண்ணு கிட்ட, பச்சைக்கிளி பாட்டு பாடி பதில பண்ணிட்டு இருக்கேன். நான் தனுஷுக்கும் சிம்புக்கும் என்னடா பதில் சொல்லுவேன்? யாராவது ஒருத்தருக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க போறேன். அஜித் விஜய் விட்டியா மாமா? அவங்க எல்லாம் என் பொண்ணுக்கு பொறுத்து இல்லடா மாமா. தனுஷ் சிம்பு எல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியாங்க, உங்க அக்கா பையன் நானு, நான் உங்களுக்கு பெருசா தெரியலையா? என்ன இப்படி கஞ்சரா மாமா? நானும் அஞ்சல் தேவன் கல்யாணம் மட்டும் ரோட்ல நடந்து போனா கமலாத்தன் சீதாவை நடந்து போற மாதிரி இருக்கு மாமா. ஆமா மாமா, சென்டிமெண்டா போட்டு தாக்குறானே அஞ்சலி தேவி. அஞ்சு, நீ என்ன நினைக்கிறன்னு நீ சொல்லு. அடைந்தால் மனோகரன் அப்பா, இல்லையே மரணம் அப்பா. ஐயோ, டிஎஸ்பி அப்பா ரேஞ்சில டச் பண்ணிட்டாலே. சரி, என் புண்ணி இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் சம்மதிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிப்பா மாமா, ஜோசிய பார்த்த பிறகு தான் ஒத்துக்குவேன். மாமா, இப்ப சொன்னீங்க ஒரு வார்த்தை, நூத்துல ஒரு வார்த்தை, ஆயிரத்துல ஒரு வார்த்தை, நீங்க மனுஷ மாமா, தெய்வம் மாமா, தேவரின் தெய்வம் மாமா. சித்தப்பு, நீ பாட்டுக்கு வாக்கு கொடுத்துட்டே, நாளை சிம்புவும் தனுசு வந்து கேட்டா என்ன பதில் சொல்லுவ? அவங்களுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படா. இந்த பாரு, முக்கியமான ஒரு கண்டிஷன் சொல்லுங்க மாமா. ஜோசிக்காரன் வந்து முடிவு சொல்ற வரையும் என் பொண்ண டச் பண்ணவே கூடாது. சரி போங்கடா. ஓ, வணக்கம் ஜோசிக்காரே. வாங்க 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 வாங்க. இந்தாங்க, இல்ல என் பொண்ணோட ஜாதகமும் மாப்பிள்ளையோட ஜாதகமும் இருக்கு. ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லுங்க. பாத்தரலாம். ராகு இங்க நிக்கிறான். நிக்கட்டும். கேது இங்க நிக்கிறான். எவன் எங்க நின்னாயா? பொருத்தம் எப்படி இருக்கு பாத்து சொல்லு. பாக்குறோம்ல, பாக்குறதுக்கு தானே நாங்க இருக்கோம். கல்யாணம் நடத்திடலாம். அப்படிங்களா? கொடுங்க. இருங்க இருங்க இருங்க. இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல ஒரு உயிர் காலி. மாப்பிள்ள தானே, போனா போயிட்டு போறான். என் பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன். அட மாப்பிள்ள இல்லையா, பொண்ண பெற்ற தகப்ப நீ செத்துருவ. அதனால இந்த கல்யாணம் நடந்தாலும் பொண்ணையும் பையனையும் ஒன்னு சேர விடாம பாத்துக்கணும். அது ஓம் பொறுப்பு. கல்யாணம் நடந்தாதானே ஒன்னு சேருவாங்க. அது நடக்காது. எப்படியாவது என் பொண்ணு அஞ்சலி தேவிய அவன் கண்ண படாம மறைச்சு வைக்கிறது என்னுடைய வேலை. ஆமா, ஜோசியம் பார்த்து எங்க பிரிக்க பாக்குறியா? நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். காவல்காரே, என்னடா பூட்டி இருக்கு? அஞ்சலி தேவி, அஞ்சலி தேவி, என் செல்லம் பட்டு எங்க போனே தெரியலையடா. என்னடா கல்யாணம் பண்ணிட்டீங்க? என்ன மாமா பிரமிச்சு போயிட்டீங்க? உங்க ஒரே பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நிக்குது, எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. விளையாடிட்டீங்க மாப்ள. இவங்களுக்கு முதலிரவு நடக்க விடாம பாத்துக்கணும். முள்ள முள்ளாலத்தான் எடுக்கணும், கல்ல கல்லாலத்தான் அடிக்கணும். இவங்க ரூட்லயே போய் இவங்களை நம்ம மடக்கணும். சரி மாப்ள, கல்யாணத்தை பண்ணிட்டீங்க, ஆசீர்வாதம் பண்ற, நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஜோசியக்காரனை பாத்துட்டேன். மறுபடியும் ஜோசியம்மா? எனக்கு எல்லாமே ஜோசியம்தான் மாப்ள. அவன் இன்னைக்கு மேற்கு சூழல் சொல்லிட்டான். சரி, அதனால ஃபர்ஸ்ட் டேட் இன்னைக்கு வேணாம், நாளைக்கு வச்சுக்கோ. பரவாயில்ல மாமா, கிணத்தனை வெள்ளம் அடிச்சு போகும்போது நாளைக்கே வச்சுக்கலாம். மாப்பிள்ளையே சும்மா இருந்தாலும் இவ கிடந்து அழியறா. இவங்க ஆத்தா மாதிரியே கடைசியில இவளே நமக்கு சங்கு உதிருவா போல இருக்கு. இனிமே இவங்கள விட்டு போவே கூடாது மாமா. கல்யாணமாயி ரெண்டு நாள் ஆகுது மாமா, ஊரெல்லாம் தப்பா பேசுறாங்க மாமா, பல நாள் கனவு மாமா. எங்களை சேர்த்து வச்சு சீக்கிரம் பேர பிள்ளை பாரு மாமா. சொல்லு, நான் என்ன பண்றது மாப்பிள? இன்னைக்கு ஒரு ஜோசியரை பார்த்தேன். இன்னைக்குமா? ஃபர்ஸ்ட் நைட், அடுத்து வாரம் வைக்க சொல்றேன். ஐயோ சங்கையா, சங்கையா, இவனுங்க எங்க இங்க வந்தானுங்க? சங்கையா செத்துட்டான், அவன சங்கூதி ஆச்சு. வீட்டுக்குள்ள இருந்துட்டு இல்லன்னு சொல்ற. என்னங்க வீட்டுக்குள்ள இருக்காரு? வாங்க. இல்ல சங்கையா, உள்ள இருந்து இல்லன்னு சொல்லிட்டு இல்ல, காத்து கீத்து வாங்கிட்டே இல்ல. கீழத்தர முனிசாமி செத்து போயிட்டான், சங்கோதமும் புறப்பட. சங்கெல்லாம் உதறது இல்ல, கிளம்பு கிளம்பு. என்ன செஞ்சு அப்படி சொல்லிட்டேன்? சாவும் போது உயிரி வச்சுதான் செத்துருக்கான். என்னன்னு அவன் சாவுக்கு நீதான் சங்கோதனுமா? அப்பதான் அவன் ஆத்மா சாந்தி அடையுமா? அடா பாவீங்களா, இதற்கு உயிர் எதுன்னு ஒரு விவசாயம் எல்லாம் போச்சு. இப்ப சங்கெல்லாம் உதறது இல்ல, கிளம்பு கிளம்பு. போ மாமா, வீடு தேடி வந்து மரியாதை கூப்பிடுறாங்க, கிளம்புங்க மாமா. ஒன்னா கிளம்பு மாமா, கிளம்பு மாமா. எந்திரி மாமா. அஞ்சு, சாரு அஞ்சு, உங்க அப்பா போயிட்டான்.
ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டேன் நம்ம பசங்க இன்னைக்கு அனுபவிக்க போறோம். ஓகே இத பாரு, நான் உன்னை தொடும்போது நீ டிக்குன்னு சொல்ற, நீ என்ன தொடும்போது நான் புக்குன்னு சொல்றேன். ஓகே டிக் டிக் புக் டிக் புக் புக் டிக் புக் புக். எங்க செத்து வருது? நீங்க போற ரயில தான் மாப்பிள்ள, நானும் வந்துட்டு இருக்கேன். எனக்கு லாயர் பர்த்து. மாமா தங்குவது போல நீ? நான் எப்படி போவேன்? நான் தாங்க போனேன் எனக்கு தங்கு ஊதிடுவியா? ஏண்டி நம்ம சந்தோஷத்துக்கு யமனா வந்து சேர்ந்து காணிக்க வைப்பேன், பார்த்து சும்மா இருக்க போடுறி போடு தோழி. அப்பனை ஏமாத்திட்டு வந்துட்டேன், சத்தம் போடாத, கைய கொடு, கண்ணத்து கொடு, அடுத்த வாரமே குழந்தை சந்தோஷத்துல ஒண்ணும் புரியல. எக்ஸ்கியூஸ் மீ, இதை பார்க்கணும் எவ்வளோ பொங்கல் வரையும் காத்துட்டு தீபாவளி தான் ஊருக்கு போக முதலே. தேவதையை கண்டே காதலில் விழுந்து என் புயிரினை பறிந்துட்டு மாப்பிள எங்க போயிட்டாரு? ஐயோ எங்க போனாரு? அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேரவராம் பாத்துக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. அப்படியே ஒன்னு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்க, உனக்கு சங்குதா? ஐயோ என் உயிருக்கு உட வச்சுட்டானுங்களே மாப்பிள்ள. என்ன பண்றீங்கன்னே தெரியலையே சார். இவர் உங்களுக்கு என்ன வேணும் மாப்பிள்ள? மனச கொஞ்சம் திடப்படுத்திங்க சார். மனச திடப்படுத்திக்கணுமா? அப்ப என் மாப்பிள போயிட்டானா சார்? நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சாவல சார். அவர்னால இனிமேல் எப்பவுமே தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாது. பாவம், இனி எப்பவும் தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாதா சார்? விடுதலை 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 விடுதலை. என் வாழ்க்கையே கெடுத்துட்டியடா. அப்படின்னா இவரால இனி ஒண்ணுமே செய்ய முடியாதா? ஐயோ கணேசா. அடி பாவி, யாரு கணேச? நீங்க பாருங்க, நான் கடவுள கூப்பிட்டேன். அதானே கேட்டேன். பேராண்டி, தம்பி, நீ ஒண்ணு கவலைப்படாதீங்க. நாட்டு வைத்தியத்துல நாலு நாள்ல நான் ஒண்ண குணப்படுத்துறேன். ராஜு, நானும் நீயும் பழகிறது.